أخذكم بثلاث خصال، حب نبيكم وحب أهل البيت وقراءة القرآن أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிரீன்கள், தபகத் தாபிரீன்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு தாகம் தணிக்கும் தாகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். மறுமை நாளையில் மஹ்ஷர் மைதானத்திலே சில தாகத்தோடு இருப்பார்கள். அந்த தாகம் தணிக்கப்பட வேண்டுமானால் உலகத்திலே சில அமல்களின் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும். அந்த அமல்களின் மீது நமக்கு தாகம் இருந்தால் மறுமையிலே ஏற்படுகிற தாகம் நமக்கு தணிக்கப்படும். மறுமையிலே யார் யார் தாகத்தோடு இருப்பார்கள்? தாகம் தணிக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் என்ன அமல்களை கையாள வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நீங்கள் கேட்டால் நாளை மறுமை நாளையிலே ஒரு 10 சாரார் நாகத்தோடு இருப்பார்கள், கடுமையான கஷ்டப்படுவார்கள் மஹ்ஷர் வழியிலே என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சொல்வதை பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக முஷ்ரிக்கீன்கள் என்பவர்கள் தனியாக வேதனை கொடுக்கப்படுகிறார்கள். முக்மீனாக இருப்பவர்களுக்குரிய 10 அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருக்கக்கூடாதோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அதிலே முதலாவதாக பெருமை. யார் இந்த உலகத்திலே பெருமையோடு வாழுகிறார்களோ, நான் தான் நான் தான் என்று வாழுகிறார்களோ, இவர்கள் நாளை மறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள், தீர்க்கப்படாத தாகமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நபிகுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களுடைய வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அற்புதமாக ஒரு விரிப்பை கொடுத்திருந்தார். அந்த விரிப்பை ஜின்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் ஜின்களினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜின்களுக்கும் அரசர் யார் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டுமொத்த ஆதிக்கமும் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இந்த ஜிங்கள் சேர்ந்து ஒரு வேலை செய்தது, தங்கத்தாலும் ஹரீர் பட்டுக்களாலும் விலை உயர்ந்த பட்டாலும் ஒரு கம்பளம் செய்து அந்த கம்பளம் அவர்களை தூக்கி கொண்டு பறக்கும். அந்த கம்பளத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், தப்சீரை எழுதுவார்கள். ஒரு பர்சக் நீளம், ஒரு பர்சக் அகலம். ஒரு பர்சக் என்றால் ஏறத்தாழ 3 மைல் நீளம், 3 மைல் அகலம். அந்த கம்பளத்தினுடைய அகலம் 3 மைல், நீளம் 3 மைல். அந்த கம்பளத்திற்கு மேலே 3000 குருசிகள் இருக்குமா, நாற்காலிகள், தங்கத்தாலும் வெள்ளியினாலுமான நாற்காலிகள் 3000. அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பறப்பதல்ல, அமைச்சர்கள், உலமாக்கள், உசராக்கள் எல்லோரும் சேர்ந்து பறப்பார்கள். அறிஞர்கள் எல்லாம் காற்று தூக்கி கொண்டு செல்லும். எந்த அளவிற்கு செல்லும் என்றால் மலக்குகளினுடைய தஸ்பீகை கேட்கிற அளவிற்கு செல்வார்கள். இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் ராக்கெட்டை பற்றியும் செட்டை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறவர்களாக காற்று தூக்கி கொண்டு பறக்கும். ஒரு நாள் அந்த கம்பளத்திலே தடுமாற்றம் வருகிறது. என்ன 3000 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது, தடுமாறின மேலே பறந்த கம்பளம் வேகமாக கீழே இறங்குகிறது. ரபுல் ஆலமீனிடத்தில் கேட்கிறார்கள், விஞ்ஞானமா இருந்த பழுது பார்த்திடலாம், கம்பளம் ரபுல் ஆலமீன் தூக்க வைக்கிறான்,
பிறக்க வைக்கிறான், இறக்குகிறான். இதுல என்ன பண்ணணும் அப்போது? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ தான் உயர்த்தி செல்கிறாய், ஆனால் நீயே திடீரென்று கீழே இறக்கினாயே, என்ன காரணம்? உன் மனசுல கொஞ்சம் பெருமை வந்துருச்சு, அதனாலதான் கீழே போட்டேங்கிறான். நாம் இவ்வளவு உயரத்தில் வந்து கொண்டிருக்கிறோமே, மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்து இருக்கிறதே, நாம் இந்த நாட்டினுடைய அரசரே என்று மமதம் லேசாக தலை தூக்கியது ஒரு காட்டுத்தட்டினர் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கே இந்த நிலை என்றால் நாம் எம்மாத்திரம்? யோசித்து பார்க்க வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தி பதிக்கப்பட்டிருக்கிறது, அபாயதீதுல் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இடத்துல ஒருவர் வந்து சொன்னாராம், நான் 30 வருஷமா ரப்பல் ஆலமீனை வணங்கிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் அதற்குரிய பலன் ஒன்றும் எனக்கு தெரியலையே. 30 ஆண்டுகளாக வணங்குகிறேன், ஆனால் எந்த விதமான பலனும் எனக்கு தெரியவில்லை. அபாயதீதுல் இஸ்லாமி சொன்னாங்களா, 30 வருஷம் அல்ல, 300 வருஷம் வணங்கினாலும் எனக்கு பலன் தெரியாது. காரணம், நீ வணங்கிக் கொண்டு நம்முடைய வணக்கம் தான் சிறந்தது சிறந்தது என்று நினைக்கிறாய், அதனால் 300 ஆண்டுகள் வணங்கினாலும் உனக்கு வணக்கத்திற்கான ருசி தெரியாது என்றார்கள். இன்றைக்கு நம்மளே நிறைய பேர்கள் அப்படி உண்டு. நான் இந்த ரம்ஜான்ல 8 குரான் குடிச்சிட்டேன், 10 குரான் குடிச்சிட்டேன், 20 குரான் குடிச்சிட்டேன், 40 குரான் குடிச்சிட்டேன். எத்தனை முடிக்கிறீர்கள் என்பது நோக்கம் அல்ல, அதை எப்படி முடிக்கிறீர்கள் என்பதைத்தான் நம்மளால் அமைப்பு பார்க்கிறார்கள். மமதை கூடாது என்கிறார்கள். மாநகரத்திலே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் நடந்த வரலாறு ஒன்றை சொல்லுவார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய பணக்காரர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். காபாவை வலம் வருகிற பொழுது தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து சுற்றுகிற பொழுது, நான் சுற்றுகிற நேரத்திலே, தவாப் செய்கிற நேரத்திலே வேறு யாரும் சுற்றக்கூடாது என்று நினைக்கிறார். பெரிய கோடீஸ்வரர், யாரும் சுற்றக்கூடாது, மக்கள் தடுக்கப்படுகிறார்கள், இவர்கள் மட்டும், இவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் சுட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லா உலகத்திற்கு பொது ஆலயம், அங்கே பணிவு மேற்கொள்ளப்பட வேண்டும். அங்கு யார் பெருமையோடு வாழ்கிறார்களோ, அங்கு யார் பெருமையை மேற்கொள்ளுகிறார்களோ, உலகத்திலேயே ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறுமையாக்குவான் என்பது வரலாறு. இவர் பெருமையோடு சுட்டுகிறார், நாம் மட்டும் தான் சுட்டுகிறோம், நம்முடைய தோழர்கள் மட்டும் தான் சுட்டுகிறார்கள் என்று சுட்டுகிறார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், இவருடைய அந்திம காலத்தை நான் பார்த்தேன், தெருக்களில் பிச்சை எடுப்பதை கண்டிருக்கிறேன். தெருக்களில் பிச்சை எடுக்கிற ஒரு அளவில் வைத்தான். எங்கு கண்ணியமாக வாழ வேண்டுமோ அந்த தன்னுடைய ஊரிலே பிச்சை எடுக்கிறார். எங்கு பணிவோடு இருக்க வேண்டுமோ காபா அங்கே பெருமை கொண்டதால் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஊரிலே சிறுமைப்படுத்தி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று பெருமை. உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களின் வரலாறு எழுதுவார்கள். தன்னுடைய மகன் நாட்டினுடைய அரசர் இல்லையா, அதனால மகன் நினைக்கிறார், நாம ஒரு மோதிரம் வாங்கி போடணும் என்று நினைத்து 1000 கிரகத்திற்கு மோதிரம் வாங்குகிறார். வாங்கி போட்டு என்ன சந்தோஷம் இருக்கும், 1000 கிரகத்திற்கு மோதிரம் வாங்கி இருக்கிறோம் என்று தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கொண்டு போய், நான் எனக்கு பிடித்தமான மோதிரம் 1000 கிரகத்திற்கு நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனாரிடத்தில் கொடுக்கிற பொழுது, இதை அப்படியே மீண்டும் கொடுத்து விட்டு அந்த 1000 வாங்கி ஏழைகள் 1000 பேர்களுக்கு உணவளி என்றார். உணவழி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், 2 கிரகத்திற்கு ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி போடு, ஆனால் அதிலே நீ பொறிக்க வேண்டும், ரஹிமல்லாஹு இம்ரஹன் அரஃப கத்ர நஃப்ஸிஹி, அல்லாஹ் ஒருவருக்கு ரஹமத்து செய்வானாக, தன்னுடைய நஃப்ஸின் கதரை அறிந்து அடக்கத்தோடு இருந்தவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று பொறியார்கள். உனக்கு ஏன் இந்த பெருமை? ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்திலேயே தங்கச் செயின் போடுற ஆள் இருக்கிறது. பெருமைக்காக வெள்ளியிலேயே தங்கச் செயின் போடுவதை போன்று தங்கத்திலேயே மோதிரம் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெருமையை வெளிப்படுத்துகிற சாதனம் எதுவாக இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் அதை கண்டிக்கிறார். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே இவர்கள் தாகத்தோடு இருப்பார்கள் என்கிறார் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஊழியவன், ஒரு நாள் ஃபிரஆவுனை இப்லீஸ் சந்தித்தான். அல்லாஹ்னு சொல்றியே, அந்த அளவுக்கு துணிச்சல் உனக்கு எதனால வந்துச்சுன்னு கேட்டான் இப்லீஸ். என்னிடத்தில் 1000 சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், எதை சொன்னேனோ உடனே அதை செய்து விடுவார்கள்,
ஆயிரம் சூனியக்காரர்கள் என்னிடத்தில் இருக்கிற காரணத்தினால், நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய்கிற காரணத்தினால் நான் தானே அல்ல. இவளி சொன்ன அந்த ஆயிரம் சூனியக்காரர்களையும் அடை, அவர்களுடைய சூனியம் அத்தனையும் நான் உடைக்கிறேன் என்று இவளி சுற்றும் சூனியக்காரர்களுக்கு போட்டி நடக்கிறது. இவளிசிடத்திலேயே சவால் விட்டானா? அல்லாட்டையே சவால் விட்டவன் இவளிசிட்ட சவால் வருவது பெரிய விஷயமா? உன்னுடைய படையையும் அடை, நான் என்னுடைய படையையும் அழைக்கிறேன். இவளிசோட படம் அந்த சூனியக்காரன் அந்த பிறவனுக்கு தெரியல. ஏனென்றால் உலகத்தில் எங்கெல்லாம் சூனியம் நடக்கிறதோ அதெல்லாம் இவளிசின் பட்டாரங்களால் தான் நடக்கும். அழைக்கப்பட்டு அத்தனை பேர்களும் இவளிசிடத்திலே சரணடைந்தார்கள், தோற்று போனார்கள். இப்பொழுது இபிலீசு சொல்லுவான் பிரவுனை பார்த்து, என்னிடத்தில் நீ தோற்றதை ஏற்றுக் கொள்கிறாயா? ஆம் ஏற்றுக் கொள்கிறேன். இப்ப சொல்லுவான் இபிலீஸ், அடப்பாவி, நான் கூட உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் வழிநெடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் கூட நான் அல்லா என்று சொன்னதே இல்லையடா, நான் அல்லான்னு சொன்னதே இல்லை, ஆனா நீ அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாயே, எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை! ரபுல் ஆலமீன் உன்னை எப்படி சிறுமைப்படுத்துகிறான் என்பதை நீ பார் என்று உலகத்திலேயே இவ்வளவு சொன்ன வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. கடைசியில நைல் நதி என்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்றான். நைல் நதிக்கு கீழ் அவன் ஓடினான். இதை வரட நபிகுலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரூஹுல் பயானில் எழுதுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான உடல்நிலை கூட, உடல்நிலை சரியில்லை. உடனே அல்லாஹ் உள்ளத்திலே கட்டு விட்டார்கள். எந்த மருத்துவரையும் பார்க்கவில்லை. தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு. அதனால யா அல்லாஹ், எனக்கு கடுமையான உடல்நிலை கோளாறாக இருக்கிறது. நபிமார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அல்லாஹ் உள்ளத்திலே தான் அணுக வேண்டும். இதுதான் அவர்களுக்குரிய முறை. யா அல்லாஹ், எனக்கு கடுமையான பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் உன்னிடத்திலே உன்னுடைய பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? கமீசுல் ஆஃபியா, அல்லாஹினுடைய பொக்கிஷத்தில் ஆரோக்கியம் என்று ஒரு ஆடை இருக்கிறது. அந்த ஆடையினுடைய காற்று பட்டாலே நமக்கு ஆரோக்கியம் ஆயிடும், அதுக்கு பின்னாடி இவருக்கு நோயே வராது. ஆரோக்கியம் என்ற ஆடை இருக்கிறதே ரபுல் ஆலமீனே, உன்னுடைய பொக்கிஷத்திலே அந்த ஆடையை எனக்கு நீ போர்த்துவாயாக என்று ரபுல் ஆலமீனிடத்தில் கேட்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அந்த ஆடை போர்த்தப்படுகிறது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே அவர்களுக்கு நோய் ஏற்பட்டதாக வரலாறு. அந்த ஆடை போர்த்தப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு நோய் ஏற்பட்டதாக வரலாறு. பல்லாஞ்சல சேனகுத்தாளா, நான் உனக்கு ஏன் தெரியுமா இந்த ஆடையை நான் போர்த்தினேன்? நீ எடுத்து எடுப்பிலேயே என்னை அழைத்தாய், உன் மனதிலே பெருமை வரவில்லை. அது மட்டும் வந்திருந்தால் நீ நோய் பிடித்தே இறந்திருப்பாய் என்கிறார்கள். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அஜாஹிபுல் மலாயிகா என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். மலக்குகளினுடைய ஆச்சரிய செய்திகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எழுதுகிறார்கள். அதிலே மலக்குகள் அல்லாஹ் லட்சம் லட்சம் கோடான கோடி மலக்குகளை படைத்திருக்கிறார். ஒரு மலக்கு அல்லாஹுடத்திலே போய் கேட்டாராம், ஒரே ஒரு மலக்கு அல்லாஹுடத்திலே, மலக்குகளினுடைய ஆற்றல் என்ன? கஞ்சி மட்டும் நேரத்தில் ஏழு வானத்தை கடப்பார். அவ்வளவு ஆற்றல் மலக்குகளுக்கு இருக்கிறது. என்ன விஞ்ஞானம் அந்த மலக்குகளுக்குள்ளே நுழையவில்லை, இன்னும் விஞ்ஞானம் ஜின்களுக்குள்ளே நுழையவில்லை, இன்னும் விஞ்ஞானம் வானத்திற்கு செல்லவில்லை, இன்னும் விஞ்ஞானம் கபருக்குள்ளே செல்லவில்லை, இன்னும் விஞ்ஞானம் இந்த உயிரை பற்றி சொல்லவில்லை. இது எல்லாம் இஸ்லாம் கொடுக்கிறது. தோண்டி எடுங்கள் என்கிறது இஸ்லாம். குர்ஆன் இன்னும் தோண்டுங்கள். 5% கூட குர்ஆனில் இருந்து இந்த சமுதாய விஞ்ஞானத்தை எடுக்கவில்லை. இந்த மலக்கு அல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை ரபுல் ஆலமீனே, நிறைவேற்றி கொடுக்கிற ரபுல் ஆலமீனே, என் ஆசையை நிறைவேற்றி கொடு என்று கேட்கிற பொழுது, உனக்கு என்ன ஆசை யா அல்லாஹ்? உன்னுடைய அரிசை ஒரே ஒரு தடவை சுத்தி வந்துடுற, அவ்வளவுதான். உன்னுடைய அரிசை ஒரே ஒரு தடவை சுத்தி வந்துடணும். அல்லாஹ் சொல்லுவான், உன்னால முடியாதப்பா. ஏன் முடியாததற்கெல்லாம் நீ ஆசைப்படுகிற? யா அல்லாஹ், எப்படியாவது எனக்கு அனுமதி கொடு, நான் சுத்தி வந்து விடுகிறேன். சரி, சுத்திக்கொள். 20,000 ஆண்டுகள் சுற்றுவான் அந்த வழக்கு. 20,000 ஆண்டுகள் சுற்றுவார்கள். சுற்றிவிட்டு, யா அல்லாஹ், நான் இப்பொழுது எங்க வந்திருக்கிறேன் என்று மலக்கு கேட்கும் போது, என்ன அரிசிக்கே நீ வரலையப்பா, என்ன அரிசிக்கே வரலையே, 20,000 ஆண்டுகள் சுற்றியதற்கு பிறகு இன்னும் அரிசிக்கே வரல, நீ இன்னும் அரிசியே பார்க்கல. மலக்கு விட்ட மாதிரி இல்லையா அல்லாஹ், கூடுதல் பவர்,
கூடுதல் சக்தியை எனக்கு நீ வழங்க வேண்டும், ஆனால் உன்னுடைய அரிசியை நான் சுற்றி முடிக்க வேண்டும், கூடுதல் பவர் எனக்கு இருக்க வேண்டும் ரப்பே என்று கேட்கிற பொழுது நபுலாலமின் அதிகப்படியான இறக்கைகளை மலக்குகளுக்கு இறக்கைகள் இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் ஏறத்தால் 600 இறக்கைகள் இருக்கிறது, இதை போன்று மலக்குகளுக்கு இறக்கைகள், அதை போன்று அவர்களுடைய அந்த நூறு பிரகாசத்தினாலான அந்த சக்தியை அல்லாஹ் அதிகரிக்கிறார். இப்பொழுது நீ பர என்றான், இப்பொழுது நீ சுற்று என்றான். அந்த மலக்கு சுற்ற ஆரம்பித்தார்கள். எவ்வளவு காலம் சுற்றினார்கள்? பெருமானார் சொல்கிறார்கள், 70,000 ஆண்டுகள் சுற்றினார்கள். 70,000 ஆண்டுகள் சுற்றி யாருலா இப்பொழுது எங்கே வந்திருக்கிறேன், அரிசி ஒரு அரை மணி நேரம் தொட்டு இருக்கிறாய் என்றார். அல்ல அரிசியில இருந்து நிஸ்புசாஹா ஒரு அரை மணி நேரம் தான் நீ என்னுடைய அரிசியை தொட்டு இருக்கிறாய், என்னுடைய அரிசி முழுவதையும் நீ சுற்றி வர வேண்டுமானால் உனக்கு அந்த தாக்கத்தில்லை, ஜிப்ரஹீம் இருக்கே அந்த தாக்கத்தில்லை என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஆற்றல் என்ன? இப்பொழுதுதான் இந்த வழக்கை பார்த்து சொல்லுவான். பெருமை என்பது என்னுடைய மேலாணை, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாணை, யாராவது அதை தொட நினைத்தால் நான் அழித்து விடுவேன் என்கிறான். பெருமை என்பது இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது, யாரும் அதை தொட நினைத்தால் பிரபுடாலமின் அழித்து விடுவதாக சொல்லிக்காட்டுகிறான் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். யார் உலகத்திலே வாழ்கிற பொழுது பெருமையோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிற தண்டனை நாளை மறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள். இரண்டாவது யார் தாகத்தோடு இருப்பார்கள்? யார் உலகத்திலே வாழ்கிற பொழுது கோபம் கொண்டு வாழ்கிறார்களோ யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுவான், சிலர் எப்ப பார்த்தாலும் இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே அடைவான். தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், அத்தனையிலும் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நாளை மறுமை நாளையிலே நிழலில்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே தாகத்தோடு இருப்பார்கள், தாகமும் இவருக்கு தணிக்கப்படாது என்றார்கள் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை வரலாற்றிலே குறிக்கிறார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்கிடத்திலே கேட்டார்களாம், நான் உலகத்திலே வாழுகிற பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள், அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு கலிமாவை வார்த்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நான் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக. அந்த மலக்கு சொன்ன வார்த்தை, லா தகுலி, நீ உலகத்திலே வாழுகிற பொழுது கோபப்படாதே என்றார், கோபப்படாதே என்றார்கள். அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும், இபிலீசினுடைய தாக்கங்களிலேயே உயர்ந்த தாக்கம் எது என்று வரலாறுகளை புரட்டுங்கள், கோபம்தான். இபிலீசினுடைய தாக்கங்களிலேயே ஒரு ராகிமை பற்றி, ஒரு பாதிரியை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், அவரை போல பொறுமைசாலி யாருமே கிடையாது என்று பேசுகிறார்கள். உடனே இபிலீஸ் பொறுப்பேற்றுக்கிட்டான், அவரை கெடுக்கிறத நான் பாத்துக்கிறேன், அவரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு எனக்கு தெரியும். போய் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டினான், வந்து துரத்துற ஆளை காணும், ரெண்டாவது கதவை தட்டினான் ஆளை காணும், இப்படியே ஏறத்தாழ 70 முறை கதவை தட்ட எப்படி இருக்கும்? வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு 3 தடவை கதவை தட்டி யாருமே இல்ல, 4வது முறை கதவை தட்டி வெளியே ஒரு ஆள் நின்ன பலா நடந்துருவோம், விளையாடுகிறாயா? 70 முறை ஆளை காணவில்லை, தட்டி 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 கடைசியிலே 100வது முறை தட்டுவதற்கு முன்னால் இவரை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார், இந்த பாதிரியை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறார். பாதிரிக்கு ஏறியதே கோபம், கணப்பாரை தூக்கிட்டார், கதவை துறக்க வேண்டியது எவன் நிக்கிறான், போட்ட வேண்டியது பாவம், ஒரு அப்ராணி வந்து நிக்கிறான், கதவை கட்டின உடனே இபிலீஸ் ரகசியமா இருந்து பாக்குறான், வேகமா கதவை தொடர்ந்து போட்டார் ஒரு கோடு கணப்பாறையில, அவன் இறந்து போனான். இபிலீஸ் சொல்றான், நான் என்ன வேலை செஞ்சேன் பாத்தீங்களா, 99 முறை நான் தட்டினேன், 100வது முறை அவன் தட்டினான், நான் ஒன்றும் செய்யவில்லை, கோபத்தை கிளப்பினாலே எல்லாம் சரியாகும், என்னுடைய படையிலே அவன் வந்து இணைந்து விடுவான். இந்த கோபம் உலகத்திலே யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், அலிகும் கரம் அல்லாஹ், அவர்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள், போர்க்களத்திலே போராடுகிற பொழுது, போர் செய்கிற பொழுது ஒருவனுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவன் காரி உமிழ்ந்தான்,
அடிக்கடி அல்லாஹ் ஹுத்தல அப்படியே எழுந்து வந்தார்கள். வரலாறு சொல்கிறது அப்படியே எழுந்து வருகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, இதுவரை நான் இறைவனுக்காக போராடினேன், இப்பொழுது அவன் என்னை கோபம் ஊட்டியிருக்கிறான், நான் இப்பொழுது அவனை கொள்ளுவேனேயானால் என்னுடைய கோபத்திற்காக நான் கொண்டிருக்கிறேன் என்று பொருள். ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே என்னையும் தாகத்தோடு போட்டு விடுவானே என்ற பயத்தால் தான் நான் எழுந்து வந்து விட்டேன் என்றான். ஆனா இன்றைக்கு மனைவியோடு கோபப்படுகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு, பெற்றோரோடு கோபப்படுகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு. இந்த கோபம் என்பதை நம்மை தாகத்தோடு நிறுத்திவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக நமீமத், கோல் சொல்லுதல். யார் உலகத்திலே கோல் சொல்லி வாழ்கிறார்களோ இவர்களும் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். இங்க உள்ளது அங்க பத்த வைக்கிறது, அங்கு உள்ளது இங்க பத்த வைக்கிறது. ஹதீஸில் வரும், கோல் சொல்பவன் சிறந்தவனா சூனியக்காரன் சிறந்தவனா? யார் சிறந்தவன் என்று ஒரு பட்டிமன்றமே நடக்கும். கோல் சொல்பவன் சிறந்தவனா சூனியக்காரன் சிறந்தவனா என்றால், சூனியக்காரனை விட கோல் சொல்பவன் கடுமையானவன். ஏன் தெரியுமா? சூனியக்காரன் ஒரு மாசம் செய்யற வேலையை இவன் ஒரு நிமிஷத்துல செய்யணும். ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இவன் ஒரு நிமிஷத்துல இங்கேயே அங்கே கொஞ்சம் பத்த வைப்பு வேலை கொடுக்கும். அதனால் சூனியக்காரனை விட கடுமையானவன் கோல் சொல்பவன் என்று சொல்கிறார்கள். நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும். கடுமையான பஞ்சம், மழை வராது. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லோரையும் அழைத்துச் செல்கிறார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. கடுமையாக பஞ்சம் ஏற்பட்டு விட்டால், மழை இல்லை என்றால், எல்லோரும் சென்று மைத்தோதி மழை துவாவை செய்வோம்னா, இதை கொண்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேர்த்தை கொண்டு போறாங்க, ஆடு மாடுகளை ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிட்டு போய் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது, நான் எல்லாம் மழையை கொடுக்க மாட்டேன், காரணம் உங்கள் ஒரு கோல் சொல்பவன் இருக்கிறான், அவன் திருந்தி நான் நான் மழை கொடுக்கிறேன். உடனே அல்லா கிட்ட நைச்சா கேட்டாங்க, அல்லா அந்த கோல் சொல்வேன் யாரு? நீ சொன்னேன்னா நான் மகிழ்ந்து கொள்வேன். அந்த கோல் சொல்பவன் யார்? சொன்னால் நான் கொலை செய்து விடுகிறேன். உடனே அல்லா சொல்லுவான், நான் சொன்ன நான் கோல் சொல்லுவேன், நான் சொன்னேன்னா என்னையே மூசா சிக்க வைக்க பாக்குறாயா? நான் சொன்னால் நான் கோல் சொல்லவன் ஆகிடுவேனே. அதனால் எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்யுங்கள். எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்வார்கள், கோல் சொல்பவனும் சேர்ந்து தௌபா செய்வான், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு பிறகு மழை பொழியும் என்று வரலாறு சொல்லிட்டார்கள். குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஷ்காத்திலே பதிவான ஹதீஸ், கபரின் வழியாக செல்கிறார்கள், இரண்டு பேருக்கு வேதனை கொடுக்கப்பட்டார்கள், ஒன்று சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவன். இந்த விஷயத்திலேயும் நம் சமுதாயம் அசட்டையாகவே இருக்கிறது. சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவன் கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறார். இரண்டாவது கோல் சொல்லி திரிபவன் என்று குமான் நபிகள் குமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கோல் சொல்லி யார் உலகத்திலே வாழுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். நான்காவதாக யார் தாகத்தோடு இருப்பார்கள்? நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஹதீஸை எடுத்து பாருங்கள், ரீபத்து பேசக்கூடியவர்கள். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக நடக்கிற காரியம் இதுதான், அடுத்தவனை பத்தி குறை பேசுவது. புறம் பேசக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். ரீபத்து கொடுமையான பாவம். தாவூது தாஹி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அவர்களின் வரலாறுகளை எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், திடீர் என்று சென்று கொண்டே இருக்கிற பொழுது ரோட்டிலே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள். தாவூது தாஹி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அவர்கள் மயக்கம் எல்லாம் தெளிந்ததற்கு பிறகு, திடீர் என்று நீங்கள் மயக்கமுற்று விழுந்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கப்படுகிற பொழுது தாவூதே தாஹி சொல்லுவார்கள், நான் செல்லுகிற பொழுது ஒருவனை தீபத்து நான் பேசியது நினைவுக்கு வந்தது. ஒரே ஒரு நாள் ஒருவனை நான் எனக்கு தெரியாமலேயே தீபத்து பேசிவிட்டேன், அது நினைவுக்கு வந்தது, நான் மயக்கமுற்று விழுந்து விட்டேன், நரகத்தை நினைத்தேன், மக்சரை நினைத்தேன், மயக்கமுற்று விழுந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே என்னைக்காவது நாம் நினைச்சிருக்கிறோமா? காரணம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தீபத்து தான் நம்ம தோழினே எண்ணி பார்க்க வேண்டும். அபூ உமர் சொல்லுவார்கள் இந்த தீபத்தை பற்றி, தீபத்து இருக்கிறதே அஜர்த்துமார்களுக்கு பண சாப்பிட்ட மாதிரியா. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆலிம்களுக்கு தீபத்து பேசுவது பணம் சாப்பிட்ட மாதிரி, பாவிகளுக்கு தீபத்து பேசுவது லியாபத்து விருந்து மாதிரி. விருந்து சாப்பிடுறதுனா எவ்வளவு சந்தோஷமா போய் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி பாவிகள் ஒருவன் இன்னொருவனை பற்றி புறம் பேசுவான். அரசர்களுக்கு புஸ்தான் மாதிரி, தோட்டம் மாதிரி.
அரசர்கள் ராகத்துக்கு போய் தோட்டத்துல போய் உட்காருவாங்களா இல்லையா? மன நிம்மதிக்காக அரசர்களுக்கு நிம்மதியே அடுத்தவர்களை பற்றி பேசுவதுதான் என்று சொல்லிவிட்டு அடுத்தும் சொல்லுகிறார்கள், மராத்தி உன்னிசா, பெண்களுக்கு ஜீபத் பேசுவது மேய்வது மாதிரி, ஆடு மாடு மேயுமா இல்லையா, அது மாதிரி பெண்கள் மேய்ந்து கொண்டே இருப்பார்கள். பக்கத்து வீட்டை பத்தி ஆரம்பிப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா அக்காவும் தங்கச்சியும் தான் பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சா எப்படி நல்லா இருக்கியா, அதோட நிக்காது, அந்த பக்கத்து தெருவில் அந்த அம்மா இருக்கிறது ரொம்ப மோசமான ஆடு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த அம்மா இவங்க மாமியா, அவங்க மாமியா, இவங்க நாத்துனா, அவங்க நாத்துனா, எல்லாரும் போய் கடைசியில இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நல்லவங்க, பாக்கி எல்லாம் அன்பிற்குரியவர்களை எட்டி பார்க்கணும். பெண்களுக்கு மராத்தை மேய்ச்சல் நிலம், அதே நேரத்தில் மசாபிலுல் அத்தியா இறையச்சவாதிகளுக்கு தீபத் என்பது குப்பை தொட்டி என்கிறார்கள். குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் யாராவது போய் நிற்பாங்களா? இறையச்சவாதிகள் தீபத்து பேசக்கூடியவர்களை, புறம் பேசக்கூடியவர்களை பார்த்தாலே ஓடிவிடுவார்கள் என்று அபூ உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த தீபத்து எவ்வளவு கொடுமையானது. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் அந்த தீபத்தை விட்டிருக்கிறத எண்ணி பார்க்க வேண்டும். குமான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தீபத்து பேசுகிறார்களோ நாளை மறுமை நாளையிலே நரகத்தினுடைய குரங்குகளாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யார் உலகத்திலே பொய் சொல்லி வாழுகிறார்களோ நரகத்தின் நாய்களாக எழுப்பப்படுவார்கள். யார் உலகத்திலே போராமி கொண்டு வாழுகிறார்களோ நரகத்தின் பன்றிகளாக எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் ஹாத்தமுல் அஸம். எவ்வளவு கொடுமையானது தீபத்து, ஆனால் சர்வசாதாரணமாக அது இன்றைக்கு சமுதாயத்திலே பயன்படுத்தப்படுகிறது. நான்காவதாக மறுமை நாளையிலே யார் தாகத்தோடு இருப்பார்கள் என்றால், அநீதம் அழிப்பவர்கள், உலகத்திலே வாடி மீன்கள் தாகத்தோடு இருப்பார்கள். நாளை மறுமை நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரிகளை இந்த ஹதீஸ் பொதுவாக இருக்கிறது, ஒருவர் பெரிய நன்மைகளை மூட்டை மூட்டையா மலை மலையா கொண்டு வருவான், பெரும் பெரும் மலைகள் எல்லா நன்மைகள். ஒவ்வொருவராக கேள்வி கணக்கினால் ஒவ்வொருவருக்காக கொடுப்பாங்க. ஏன்னா இவன் அடுத்தவனுக்கு அணியாய் அழிச்சு அழிச்சு எல்லாம் மலமலையா குறைஞ்சி கடைசியில மற்றவர்களுக்கு இவன் அணிந்த அநியாயத்திற்கு இவனால் கொடுக்க முடியாது. கடைசியில ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவனுடைய தீமைகளை எல்லாம் சேரு என்பான். கொண்டு வந்த நன்மை உகது மலை அளவுக்கு பெரும் பெரும் மலைகள் அது முழுவதும் முடிந்து அடுத்தவர்களுடைய தீமையை இவன் வாங்குவான். ஏன்னா அவ்வளவு அநீதி அடைத்திருக்கிறான், பெரிய அரசியல்வாதி மாட்டிக்கிட்டானே என்ன தெரியாது, அநீதி அடைத்திருக்கிறான், கடைசியில வாங்கி 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 பாவ மலைகளாக சேர்ந்துவிடும். இவன் தான் முஃப்ளிஸ், இவன் தான் ஏழை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் எவன் ஏழை என்றால் நன்மையை மூட்டை மூட்டையாக மலைமலையாக கொண்டு வந்து அது முழுவதையும் கொடுத்துவிட்டு தீமையை மலைமலையாக பெற்றுச் சொல்கிறானே, இவன் தான் ஏழை. அன்புக்குரியவர்களே, இந்த அநீதி நமக்கு தேவையா எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஆறாவதாக பேசுகிறார்கள், அல் ஹவுலு ஃபில் பாத்தில், உலகத்திலே வாழுகிற பொழுது யார் பாத்திலே மூழ்கி போயிருக்கிறார்களோ இவர்களும், பாத்திலே மூழ்கி போனவர்கள், வதந்தியிலே மூழ்கி போனவர்கள், வீண் பேச்சிலே மூழ்கி போனவர்கள், இவர்களும் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலினுடைய வரலாறுகளை பாருங்கள், குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்திற்குள்ளே தலையிட்டான், குடும்பத்திற்குள்ளே தலையிட்டான், வலு முத்திரை போர்க்களை முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது ஆயிஷா நாயகி ரொம்ப மெலிஞ்ச உடல், ஒரு 40 கிலோ 30 கிலோ இருப்பாங்க. ஊதஜ் என்ற அரபிகளை சொல்வார்கள், ஊதஜ் என்று சொன்னால் ஒட்டக தொட்டி, அந்த ஒட்டக தொட்டிக்குள்ளே பர்தாவோடு ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே கலாகுல் ஹாஜத்துக்காக பெண்கள் மனஞ்சலம் கழிப்பதற்காக இறக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள், சென்று விட்டு வருகிற பொழுது தன்னுடைய கழுத்தை தொட்டு பார்க்கிறார்கள், கழுத்தில் இருந்த மாலையை காணவில்லை. அவங்க ஓசி மாலைதான் வாங்கி போட்டு வந்தாங்க, அந்த ஓசி வாங்குற பழக்கம் அன்னைக்கே இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு போறதா அக்காட்ட ஓசி வாங்குறது, தங்கச்சிட்ட ஓசி வாங்குறது, இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்கிறது, அன்றைக்கே இருந்தது. ஆயிஷா நாயகி தன்னுடைய அக்கா அஸ்மாட்ட ஓசி வாங்கி போட்டுட்டு வர்றாங்க, தன்னுடைய அக்கா மாலை காணாம போயிடுச்சு என்று மீண்டும் சென்றார்கள். இந்த படையினர் நினைக்கிறார்கள் ஆயிஷா உள்ளேதான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி படை கிளம்பி போய்விடுகிறது. ஆயிஷா நாயகி மட்டும் தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் சிலர் வருவார்கள்,
போர்க்களத்தில் விட்டு போன பொருள் அல்லது செல்லுகிற படைகள் ஏதாவது விட்டுவிட்டால் அதை எடுத்து வருவதற்காக சில பேர்களை பெருமானார் நியமித்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஆயிஷா நாயகி ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள், பர்தாவோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி இந்த நேரத்திலே தான் வருகிறார்கள். ஒன்றுமே பேசவில்லை. சஃபானின் மாத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைக்கிறார்கள். நம்முடைய தாயார் ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள் என்று படுக்க வைத்து ஒட்டகத்திற்கு மேலே ஏற்றிக்கொண்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். இந்த செய்தியை வதந்தியாக பரப்புகிறான் சஃபானின் தவறாக நடந்து கொண்டார்கள் என்ற வதந்தியை பரப்பியவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். மதீனாவே தீப்பற்றி எரிந்தது, மதீனாவே இட்டுக்கட்டிலே தீப்பற்றி எரிந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் கடைசியில் ஆயிஷா நாயகி சுத்தமானவங்க 11 வசனங்களை கூட ரப்பல் ஆலமீன் சூரத்தின் 100 ப்ரூவ் பண்ணுகிறான். 11 வசனங்களை கொண்டு நீங்கள் ஆயிஷா நாயகி நீங்கள் பங்கமாக நினைக்க வேண்டாம், சமுதாயமே நீங்கள் பங்கமாக நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் இந்த இட்டுக்கட்டிலே ஈடுபட்டார்களோ அவர்களுடைய அத்தனை பேர்களுடைய பார்வையும் போனது. இது பக்காவான ஹதீஸ்கள், சகிஹான ஹதீஸ்கள் சொல்லித்திருக்கிறது. ஆயிஷா நாயகியுடைய இட்டுக்கட்டில யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுடைய இறப்புக்கு முன்னால் அவர்களுடைய பார்வை போனது. ஹஸ்தான் சாமித்திரன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்னமோ தெரியாதனமா, நான் வேணும்னே சொல்லல, இருந்தாலும் இருக்கலான்னு ஒரு வார்த்தை என்ன தெரியாமலே சொல்லிட்டேன், அதற்காக உடாகமே என் பார்வையை போக்கி விட்டானே என்று அங்காய்த்துக் கொள்வார்கள். என்னை குடித்து விடாது இறப்பே, என்னை குடித்து விடாது இறப்பே என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸ் நூல்கள் சொல்லி காட்டுகிறது என்றால் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். யார் இந்த வேளையில் ஈடுபடுகிறார்களோ இவர்கள் நாளை வறுமை நாளையிலே நாகத்தோடு இருப்பார்கள். இன்றைக்கும் சமுதாயத்திலே சில பெண்களை இட்டு கட்டுவதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறது, அடுத்தவர்களை மீது வழிபோடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் நாளை வறுமை நாளிலே தாகம். ஏழாவதாக சொன்னார்கள், யார் தாகத்தோடு இருப்பார்கள், அடுத்தவர்களுக்காக அமல் செய்யக்கூடியவர்கள். நம்முடைய செயல்களை கணக்கெடுப்பதற்காக கிராமன் காத்திபினை வைத்திருக்கிறார், அவர்கள் எழுதுவார்கள். நம்முடைய சொல்லை கணக்கெடுப்பதற்காக சொல்லை கணக்கெடுப்பதற்கு எந்த சில வழக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லை கணக்கெடுப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் இருப்பதை யார் கணக்கெடுப்பார்? வழக்குகளுக்கு தெரியாது, வழக்குகளுக்கு தெரியாது. வானில் ஜபல் ரலி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சில பேர்களுடைய அமல்கள் ஒவ்வொரு வானமாக கடந்து 7 வானத்தையும் கடந்து 3000 வழக்குகள் தஸ்பீஹோடு தஹ்லீலோடு எடுத்து செல்வார்கள். கடைசியில் அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், இவர்கள் முராகிகள், இவர்கள் மனிதர்களுக்காக அமல் செய்தவர்கள், இவர்களிடத்தில் எஹ்லாஸ் இல்லை, முகத்துதிக்காக அமல் செய்தவர்கள். தூக்கி எறியுங்கள் பாட்டப்படாது, தூக்கி எறியுங்கள் பாட்டப்படாதவை. இவர்கள் எல்லாம் நாளை வறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வேறு யார் தாகத்தோடு இருப்பார்கள், சாத்தி. உலகத்துல வாழும் போது கொஞ்சம் வாய் நீளமான ஆள், யாரை பார்த்தாலும் திட்டுவான். ஒரு சிலர் இருக்காங்க மாஷா அல்லாஹ் வியாபாரத்துல போய் இறங்கிட்டாங்கன்னா 12 கனிமா, 15 கனிமா, 20 கனிமா சாதாரணமா அடிப்பான். இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையிலே தாகத்தோடு இருப்பார்கள். ஆஜில் 9வதாக பெருமானார் சொன்னார்கள், யார் தாகத்தோடு இருப்பார்கள், யார் அவசரத்தை காட்டுகிறார்களோ, தன்னுடைய பணிகளிலே அவசரத்தை காட்டுகிறார்களோ, அந்த அஜிலத்தினுடைய ஷைத்தான். அவசரம் என்பது ஷைத்தானின் குணம், இதோ நிதானம் தான் நபிமார்களின் குணம், நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூகுல்தன், கெட்ட எண்ணம் கொண்டவர்கள். சிலர்கள் வாழும் போது அடுத்தவன் மேல நல்லெண்ணமே இருக்காது, யாரை பார்த்தாலும் ஏதோ கெட்ட எண்ணத்திலேயே தான் பார்க்கிறது. இந்த எண்ணம் கொண்டவர்கள் நாளை வறுமையிலே தாகத்தோடு இருப்பார்கள். இந்த தாகத்தில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் சில அமல்களின் மீது தாகம் கொள்ள வேண்டும். நாம் சில அமல்களின் மீது தாகம் கொண்டால், உலகத்திலே செய்ய வேண்டும் என்று துடித்தால், நாளை வறுமையிலே நமக்கு தாகத்தை அல்லாஹ் தணித்து விடுவான். அது என்ன அமல்கள்? 4 அமல்களை குர்ஆனும் ஹதீஸும் கற்றுத்தருகிறது. அதுல முதலாவது யத்தீம்கள் விஷயத்தில் அக்கறை, யத்தீம்கள் விஷயத்தில் அக்கறை. உள்ள கொஞ்சம் கல்லா இருக்குது, நாயகம்
சில பேர் பார்த்தாக்க கல்ல கூட கரண்டீர்னா அந்த உள்ளத்தை கரண்ட முடியாது. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு சொட்டு கூட கண்ணீர் வராது. மௌத்துக்கு போனா கூட அப்படி கண்ணாடி கழட்டிட்டு சில பேர் இன்னைக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. மாஷா அல்லாஹ் இன்னால இன்னால ராஜு முடிஞ்சு. தகப்பனார் மௌத்தா இருப்பாரு, தாயார் மௌத்தா இருப்பாரு, அந்த உள்ள இறங்கவே இறங்காது, அழுகவே அழுகாது, கண்ணெஞ்சம் கொண்டவர்கள். அபுத்தர் அல்லாஹ்வுத்தலா சொல்கிறாங்க, நாயகனே என்னுடைய நெஞ்சம் கல் நெஞ்சமாக இருக்கிற நாயகன். திருமணம் சொன்னார், யதீமின் மீது நீ இறக்கப்படு என்றார்கள். வம்ச கராசல் யதீம், யதீமினுடைய தலையை நீ தடவி விடு என்றார்கள். அநாதைகளுடைய தலையை நீ தடவி விடு. தாமிக்க உன்னுடைய உணவிலிருந்து நீ என்ன சாப்பிடுவாயோ அந்த உணவிலிருந்து ஏழைகளுக்கு நீ உதவி செய். எலின் கல்புக்க உன்னுடைய உள்ளம் உருகி போய்விடும். துதுரத் ஹாஜத்துக்க எல்லாம் ஒன்று சொல்றாங்க, உன்னுடைய தேவைகள் நிறைவேறி போகும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தீம்களுடைய விஷயத்துல, அதுவும் குறிப்பா அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எத்தீம்களுடைய விஷயத்துல அக்கறை எடுத்தால், அக்கறை எடுத்தால் இது வறுமையினுடைய தாகத்தை அகற்றிவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே இன்றைக்கு சமுதாயம் பிற்போக்காகவே இருக்குமனா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு தாபியீன்களுடைய காலத்திலே முத்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஒரு எத்தீமுக்கு ஆடை வாங்கி கொடுத்தார்கள். அவ்வளவுதான், அவங்க பெருசா ஒண்ணு கேட்கல, ஒரு ஆடை வாங்கி கொடுத்தார்கள். மேலாடை கீழாடை, இரவு நேரத்திலே அவர்கள் கனவுண்டு காடுகிறார்கள். இவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது, கனவிலே நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. உடனே எத்தீம் வருகிறார், ஏன் இவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்கிறீர்கள்? ஹல்லூ சபீலா, இவருடைய பாதையை விட்டு விடுங்கள், இவர் சொர்க்கத்திற்கு போக வேண்டியவர் என்று சொல்ல, இல்லை இல்லை எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது, இவரை நரகத்திற்கு நாங்கள் அழைத்துச் செல்வோம் என்று சொல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரும், கராமத்தில் எத்தீம், இவர் எத்தீமை சங்கைப்படுத்தியவர், இவர் அனாதையை சங்கைப்படுத்தியவர், அதனால் இவருடைய வழியை விட்டு விடுங்கள், இவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்ல. யார் எத்தீமை கண்ணியப்படுத்துகிறார்களோ நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். எத்தீம்கள் கேவலப்படுத்தப்பட்டு நிற்கிற சூழல் சமுதாயத்தில் நிறைய காணப்படுகிறது. எத்தீம்களுடைய ஆலயம் இல்லை, அப்படி இருந்தாலும் அது முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. சொன்ன ஒரு ஹதீஸிலே ரொம்ப கடுமையாக பேசுகிறார்கள், யாராவது ஒருவன் எத்தீமை அளவைத்தால் அரிசி நடுங்குகிறதா, எத்தீமை அளவைத்து பார்த்தால் அரிசி நடுங்குகிறதா? இந்த நேரத்தில் யாராவது அழுகிற எத்தீமை சந்தோஷப்படுத்தி விட்டால் ரப்புல் ஆலமீன் உனக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கம் உண்டு என்று சுமச் செய்து சொல்லிவிடுவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு உள்ள பாருங்க, ஒரு எத்தீம் அழுதா உடனே பெருமானார் கட்டி அடைத்து, அப்பா நீ என்னுடைய பிள்ளை, ஆயிஷா விடத்தில் கொடுத்து, ஆயிஷா நமக்கு ஒரு பிள்ளை என்று கொடுத்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த எத்தீமையும் பெருமானார் அளவைத்து பார்த்ததில்லை என்றான் வரலாறு. நாளை வறுமை நாளையில எல்லா ஹதீஸ் நூல்களிலும் விடப்பட்ட வரலாறு இது. எழுப்பப்படுகிற பொழுதே, கபரிலிருந்து எழுப்பப்படுகிற பொழுதே நாவிலிருந்து நெருப்பாக கக்கி கொண்டு எழுவார்கள். சில நாவிலிருந்து நெருப்பாக கக்கி கொண்டு எழுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சஹாபாக்கள் யாரும் இருக்கிறார்கள், அல்லதீன எத்தீம்களுடைய பொருளை, அனாதைகளுடைய பொருளை அநியாயமாக யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எழுப்பப்படுகிற பொழுதே நெருப்பை கக்கிக் கொண்டு எழுவார்கள் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹ் அலைஹி ஸலாத்துடைய கோமுகளினுடைய வரலாறுகளை சொல்வார்கள். சாலிஹ் அலைஹி ஸலாத்துடைய கோமுல ஒரு எத்தீம் இருந்தார். அந்த எத்தீமை எப்பொழுது பார்த்தாலும் ஒருவன் தொல்லைப்படுத்திக் கொண்டே இருப்பான், தன்னுடைய வீட்டின் வேலைக்கு போட்டு விடுவான். தம்பி மக அல்லது அண்ணன் மக எத்தீம் ஆயிட்டாரு, அண்ணன் இல்லாம போயிட்டாரு அல்லது தம்பி இல்லாம போயிட்டாரு, தன்னுடைய வீட்டின் வேலைக்காக அந்த எத்தீமை போட்டு பாடாக படுத்தப்படுகிறது. வரலாறு சொல்கிறது, யார் அந்த எத்தீமை பாடுபடுத்தினாரோ இடி விழுந்து இறந்து போனார், இடி முழக்கத்தார் ரபுல் ஆலமீன் அழித்தான் என்று வரலாறு சொல்லிருக்காங்க. ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒருவர். இந்த மனுஷன் பெரிய கோடீஸ்வரர் மௌத்தா போயிட்டாரு, பையன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, அதனால அந்த பையனை வளர்க்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இவ்வளவு பாதை பார்த்து எழுதுகிறார், நீ எடுத்துக்கொண்டால் நிறைய சொத்துக்கு நீ அதிபதியாக மாறிவிடுவார் என்று எழுத, இவ்வளவு பாத அந்த கடிதத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், இறந்து போனவர் ரஹிமகுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்து விடுவான், இறந்து போனவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்து விடுவான், இறந்து போனவருடைய பொருளோ அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருள், இறந்து போனவர்
பெற்றோர் இறந்து விட்டால் பிள்ளைகளை ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் பொறுப்பிலே அந்த பிள்ளை இருக்கிறார். இந்த நேரத்திலே நான் அந்த பொருளை எடுக்க சென்றால் லானத்துல்லாஹி அலைய, என் மீது அல்லாஹ்வின் சாபம் வந்து விடாதா, என் மீது அல்லாஹ்வின் சாபம் வந்து விடாதா, இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்கிறார்கள் இப்னு உபாத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. எனவே அன்புக்குரியவர்களே, யத்தீம்களுடைய பொருளிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யார் அப்படி யத்தீமை பராமரிக்கிறார்களோ இவர்களுக்கு நாளை வறுமை நாளையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாகத்தை தீர்த்து வைக்கிறான். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார், யார் என்னை பிரியப்படுகிறார்களோ, என்னுடைய குடும்பத்தார்களை பிரியப்படுகிறார்களோ, யார் நாயகத்தை பிரியப்படுகிறார்களோ, நாயகத்தின் குடும்பத்தார்களை பிரியப்படுகிறார்களோ, இவர்கள் நாளை வறுமை நாளையிலே இவர்களுக்கு நீர் புகட்டப்படும், தாகம் இருக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு வாக்கியத்தை சொல்லுவார்கள், அல் இஸ்லாம் பொலியானும், இஸ்லாம் என்பது நிர்வாணமானது, இஸ்லாம் என்பது நிர்வாணமானது. ஒரு லிபாசுஹு, இஸ்லாத்திற்கு ஆடை என்ன தெரியுமா, இஸ்லாமியர்களுக்கு ஆடை என்ன தெரியுமா, அத்தக்குவா, இறையச்சம் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்துக்கு ஆடை இறையச்சம். ஒரு ரியாஷுஹு, இஸ்லாத்திற்கு ரியாஷ் ரீஷத், அழகு சேர்ப்பது, ரெக்கை எதுவென்றால் அல்ஹுதா, நேர்வழி என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு தக்வாவும் இல்லை, ஹிதாயத்தை தேடுவதும் இல்லை. தக்வா இருந்தது எப்படி அவர்கள் பாராட்டப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். மன்னர் மன்சூர், பொதுவாகவே மன்னர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அதுவும் குறிப்பாக மன்சூருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. மன்னர் மன்சூர் உமையாக்கனுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து புரட்டுங்கள். இந்த மன்சூர் இறையச்சவாதிகளோடு விளையாடுவார். ஷைபானே ராகி, மாபெரும் வழியுள்ள இறையச்சவாதி, இவரை சிங்கத்தில், சிங்கம் வாழுகிற இடத்திலே சிங்க கூண்டிலே தள்ளி என்ன செய்கிறார் என்று பார்க்கிறார். ஷைபானே ராகியை சிங்க கூண்டுக்குள் போடப்படுகிறது. சிங்கம் வந்தது, அவரை முகந்து பார்க்கிறது, இறையச்சவாதிகளை தொட முடியாது, முகந்து பார்க்கிறது. கடைசியிலே ஷைபானே ராகி வெளியே வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், தெரிந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், சிங்க கூண்டுக்குள்ளே உங்கள் நெருக்கமாக, உங்களுக்கு நெருக்கமாக சிங்கம் வருகிற பொழுது உங்கள் மனம் எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். நமது பக்கத்தில் நாய் வந்தாலே ஆடி போயிடலாம். சிங்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிங்கம் வந்தால் எப்படி இருந்தது, எப்படி இருந்தது உங்களுடைய மனம் என்று கேட்கிற பொழுது ஷைபானே ராகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சிங்கம் பக்கத்திலே வருகிற பொழுது அதனுடைய எச்சி சுத்தமா நஜீசான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் மசாயில் அதனுடைய எச்சி நம்மின் மீது பட்டு விட்டா சுத்தமா நஜீசா, நாம் ஒழு செய்து தொழ வேண்டுமா அல்லது ஒழுவோடு இருக்கிற ஒழுவிலேயே தொழலாமா என்பதை நான் யோசித்துக் கொண்டேன். பக்கத்தில் வர சிங்கத்தை பத்தி கவலையே இல்லை. காரணம் என்ன, அவர்களிடத்தில் இறையச்சம் இருந்தது, அதனால் உலகமே அவர்களை கண்டு பயன். அதான் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாம் என்பது உரியானது, நிர்வாணமானது, அதற்கு ஆடை தக்வா, அதற்கு இறகு இருக்கிறதே அது நேர்வழி, அதற்கு அழகு, இஸ்லாத்திற்கு அழகே அல் ஹயா, வெக்கம் என்றார்கள். இஸ்லாத்திற்கு அழகு வெக்கம், இஸ்லாத்திற்கு தூண்கள் இருக்கிறதே இது அல் வரா, பேணுதல், இஸ்லாத்தினுடைய கலவை, இஸ்லாம் என்ற கட்டிடத்திற்கு கலவை இருக்கிறதே அல் ஆமாலு சாலிஹா, நல்லமல்கள் என்று சொல்லிவிட்டு, வாசாசுகு, இஸ்லாம் என்ற கட்டிட குடும்பத்தார்களையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய பவுண்டேஷனை சரியாக்கி இருக்கிறார்கள். நாளை வறுமை நாளையிலே அவர்களுக்கு பதிவானவர்கள் ஒரு நாள் வெளியிலே செல்கிறார்கள். பரீராவிடத்திலே சொன்னார் ஒரு பெண்மணி, பரீரா, முகம்மதுக்கு சஃபாஅத்தின் உரிமை கிடையாது, நாளை மறுமை நாளையிலே முகம்மது நமக்கெல்லாம் சஃபாஅத்து செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது பரீரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு பெண்மணி இப்படி பேசிச் செல்கிறாரே என்று சொல்ல பெருமானார் மெம்பரிலே ஏறுகிறார்கள். முகமெல்லாம் செவத்து போயிருக்கிறது, மெம்பரிலே ஏறி சொல்கிறார்கள், ஆனா சையீத் உல்தி ஆதம், நான் ஆதமுடைய மக்களில் நான் தான் சிறந்தவன், வலா பகர், எனக்கு பெருமை பெருமைக்காக நான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு வரிசையாக பெருமானார் பேசிச் சொல்கிறார்கள். ஆனா அவ்வளவு சாப்பிட்டேன், அவ்வளவு சப்பா, நான் தான் நாளை வறுமை நாளையிலே முதன் முதலிலே பரிந்துரை செய்வேன், என்னுடைய பரிந்துரை தான் முதன் முதலிலே ஏற்றுக்கொள்ளப்படும், நான் யாருக்கு முதலாவதாக பரிந்துரை செய்வேன் என்றால் என்
குடும்பத்தாருக்கு பரிந்துரை செய்வேன், என் குடும்பத்தாருக்கு பரிந்துரை செய்வேன், அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன் என்றார்கள் குமான் நபிகள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறு சொல்கிறது, அடிக்கடி எல்லாம் சொல்லுவார்கள், ஏழு இடங்கள் கஷ்டமான இடங்கள். அந்த ஏழு இடத்திலும் யார் நாயகத்தையும் நாயகத்தின் குடும்பத்தார்களையும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் உதவுவார்கள் என்று சொல்லிவிட்டு அலிகளி அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள், இந்தல் வஃபாத், மரணத்தின் வேளை. பெருமானாரின் குடும்பத்தையும் பெருமானாரையும் யார் நேசிக்கிறார்களோ மரணத்தினுடைய வேளையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களின் மரணத்தை லேசாக்குவான். இரண்டாவதாக கபரின் வேள்வி, கபரினுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதை அல்லாஹ் லேசாக்குவான். மூன்றாவதாக நஷ்ர், எழுப்பப்படுதல் இருக்கிறது, அதிலே அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சுகத்தை விளக்குவான். நான்காவதாக கிதாப், ஆமால் நாமா புத்தகம் வழங்கப்படும், அதை இவர்களின் வலதுகையில் வழங்கப்படும். அதற்கு அடுத்து ஹிசாப் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவர்களுக்கு அழகான கேள்வி கணக்கை, கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கத்தை வழங்குவான். மீசான், ஆமால் நாமா திராஸ் இருக்கிறது, இந்த திராசை கொடுக்கப்படும். இந்த திராசிலே சரியாக அமல்கள் இருக்கும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கிற வாய்ப்பு இருக்கும். இந்த ஏழும் யாருக்கு இருக்கிறது என்றால் நாயகத்தை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானார் சொன்னதாக சொல்கிறார்கள், பெருமானார் சொல்கிறார்கள், நான் மரம், நான் மரம், ஆன சேஜரா, பாத்திமா அந்த மரத்தின் கிளை, அடிநடியல்லாஹு தஆலாவோ அந்த மரத்தினுடைய காய், ஹசன் ஹுசைன் அந்த மரத்தினுடைய பழம். என் குடும்பத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் இந்த மரத்தின் இலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரத்தின் இலை என்று சொல்லிவிட்டு ஹும் மின் அகலில் ஜன்னா ஹக்கன் ஹத்தா, இவர்கள் உறுதியாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். என்னையும் என் குடும்பத்தாரையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானாரையும் அகல பைத்தையும் நேசித்தால் தாகம் தீர்ந்துவிடும். மூன்றாவதாக திக்ரின் மூலமாக நாவிலே யார் அதிகமாக திக்ரி செய்கிறார்களோ அவர்களுக்கும் நாளை மஷர் மைதானத்திலே தாகம் எடுக்காது. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், நீ சமீபமாக இருந்தால் உனாஜிக்கே உன்னிடத்திலே நேரடியாக பேசுவேன் ரப்பே, அதே நேரத்தில் எனக்கு தெரியல ரப்பே, நீ தூரமாக இருந்தால் உனாதிக்கே உன்னை நான் சத்தமிட்டு அழைக்கிறேன் ரப்பே, நீ எங்கு இருக்கிறாய் ரப்பே என்று கேட்கிற பொழுது அக்கரமின் ஹபலி வரியில் உன் உடல் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன் மூசா, நீ அழைத்துக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா இந்த திக்ரை கொண்டு நீ அழைக்க ஆரம்பித்தால் உனக்கு நான் நெருக்கமாக விடுவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்ன வரலாறை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் ஒரு பறவை வளர்த்தாங்க. இந்த குருவி வளர்க்கிறது, பறவை வளர்க்கிறது, இதெல்லாம் சிலர்களுக்கு இயற்கையிலே பிடிச்சமான காரியம். ஜுனைதுல் பக்தாதி வளர்க்கிற பொழுது அந்த பறவை சொன்னதாம், அந்த துணாஜில் அஹ்பாப், நீ உனக்கு நேசமான எல்லோரோடும் அழகாக பேசுகிறாய், ஆனால் உன் ரப்பிடத்திலே மட்டும் பேசாமல் அழைந்து கொண்டிருக்கிறாய், மூலமாக இருக்கிறாயே, உனக்கு அறிவில்லையா கேட்டேன் ஜுனைதுல் பக்தாதியை பார்த்து. அதற்கு பிறகுதான் ஜுனைதுல் பக்தாதி இறைநேசராக மாறினார்கள். அந்த பறவை விட்டுட்டாங்க, அந்த பறவை பறந்து சென்றது. ஆனாலும் அவ்வப்பொழுது பறவை வருமா, ஜுனைதுல் பக்தாதியினுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்றைக்கு வஃபாத்தாகிறார்களோ அன்றைக்கு அந்த பறவையும் இறந்தது, இரண்டு பேர்களை ஒன்றாக அடக்கினார்கள் என்று சொல்றார். அல்லாஹ் ஒருவருக்கு விதாயத்தை நாடிவிட்டால் எப்படியும் உருவாக்குவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட நாள் திக்ரு செய்கிற வழக்கம் இருந்தது, 30 வருஷம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, 30 வருஷம் நாம ரப்புல் ஆலமீனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம காலத்துல நம்ம அளவுக்கு யாருமே அல்லாஹுவை துதிச்சிருக்க முடியாது என்று நினைக்கிற பொழுது தவளை சொன்னதாம், தவளை சொன்னது லிப்டா, தவளை சொல்லுகிறது, தாவூதே நான் 70 ஆண்டுகளாக ரப்புல் ஆலமீனை துதித்துக் கொண்டிருக்கிறேன், 70 வருஷமா, இப்ப கூட 10 நாள் சாப்பிடாம துதித்துக் கொண்டிருக்கிறேன், யா முசப்பிகன் விக்குல் லிவிசான், எல்லா நாவுகளிலும் துதிக்கப்படக்கூடியவனே, மக்கான் எல்லா இடங்களிலும் நினைவு கூறப்படக்கூடியவனே, உன்னை என்னால் எப்படி புகழ்வது என்று அவளை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அசந்து போனார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அல்லா லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையை, லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு எந்த இலாஹும் கிடையாது என்ற வார்த்தையை 12 எழுத்துக்கள் இருக்கு இதுல. இந்த வார்த்தையை அல்லாஹ் உதட்டு எழுத்துக்களில் இருந்து சொல்லவே இல்லை, உதட்டில உச்சரிக்கிற எழுத்து ஒன்றை கூட லா இலாஹ இல்லல்லா என்பதிலே அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. நாவினுடைய நடுப்பகுதி
தொண்டை பகுதி, இதிலிருந்து தான் இந்த எழுத்துக்களை எடுத்திருக்கிறார். அதனால் இதுக்கு பேரு குரூஃபுல் ஹல்க் என்று சொல்லுவார்கள். குரூஃபுல் அஜ்வாஃப், உள்ளிருக்கிற பகுதியிலிருந்து அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை உருவாக்கி இருக்கிறார். உதக்கிறது உருவாக்கல, ஏன் என்று காரணம் சொல்லுகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உள்ளிருந்து வர வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கல்விலிருந்து வர வேண்டும், வெறுமனே உதட்டு வார்த்தைகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் கவனமாக எழுத்துக்களை கூட தேர்ந்தெடுத்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திக்ர் இருக்கிறதே 24 எழுத்துக்களை கொண்டது. யார் ஒருவர் ஒரு தடவை ஓதுகிறாரோ 24 மணி நேரத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதிலே 7 பசல்கள் இருக்கிறது, 7 வார்த்தை லா இலா இல்லா என்று 7 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 7 வார்த்தைகள் எதற்காக தெரியுமா? 7 நரகத்தினுடைய கதவுகளை அடைப்பதற்காக ரப்புல் ஆலமீன் 7 வார்த்தைகளை இதிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களே. இந்த திக்ர் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் நாளை வறுமை நாளினுடைய தாகத்தை தணித்துவிடும். கடைசியில பெருமானார் சொன்னார்கள், அம்மா அலே சாலிஹா, நல்லவர்கள் உலகத்திலே நாம் வாழுகிற காலம் கொஞ்ச காலம், யார் எவ்வளவு நாள் வாழ்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. கொஞ்ச காலம் வாழ்கிறோம், வாழுகிற காலத்திலே நல்லமல்களை செய்ய வேண்டும். அப்துல்லாஹின் முஹாசிபி சொல்கிறார்கள், நல்லமல் நான் செய்கிற பழக்கம் இருக்கிறது, நான் செய்கிற பழக்கம் இருக்கிறது என்று ஒரு அமலை சொல்லி காட்டுகிறார்கள். தினமும் நான் ஹாஜத்து நபில் தொழுவேன். அந்த ஹாஜத்து நபில் எப்படி தொழுவேன் என்றால், சஜிதாவிலே நான் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் என்பதை 2 ரக்காத்து தொழுவேன். ஒவ்வொரு ரக்காத்திலும் 40 முறை நான் ஓதி தொழுவேன், 40 முறை ஓதி தொழுவேன். இதுதான் என்னுடைய எல்லா வகையான தேவைகளையும் செய்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நான் கனவிலே கண்டேன், இந்த அமலால் நாளை வறுமை நாளையிலே உன்னுடைய தாகம் தணிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று அப்துல்லாஹின் ஹாசிபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாகத்தை தணிப்பது 4 அமல்கள் தான். ஒன்று யத்தீமை நேசிப்பது, இன்னொன்று அகல வைத்துகளை ரசூலையும் ரசூலின் குடும்பத்தாரையும் பிரியப்படுவது, மூன்றாவது அதிகமாக விக்ரி செய்வது, நான்காவது நல்லவர்கள் செய்வது. இந்த நிலையை நாம் உருவாக்கினால் கண்டிப்பாக நாளை மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் தாகத்தில் இருக்கிற வேளையிலே ரப்புல் ஆலமீன் நம்முடைய தாகத்தை தணிப்பான். தாகம் தீர்க்கும் தாகம் இந்த 4 தான் என்பதை உணர்த்து வாழ்க்கையில் அமல் செய்கிற நல் தௌஃபீக் வல்லுனர்களான அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தாவா அன் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மசாயில் யாத்திகா, நாளைக்கு மகரிபுக்கு உள்ள வந்துடும். இந்த யாத்திகாப் இருக்கிற பொழுது ஒருத்தர் வக்து பள்ளியில யாத்திகாப் இருக்கிறார், ஜுமா நடக்காத பள்ளியில யாத்திகாப் இருக்கிறார், இவர் கண்டிப்பாக ஜுமாவுக்கு நடக்கிற பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஜுமா நடக்காத பள்ளியில யாத்திகாப் இருக்கலாம், ஆனால் ஜுமாவுக்கு செல்ல வேண்டும். எப்பொழுது செல்வது என்றால், இமாம் குத்பா ஓதறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற மாதிரி வரும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துடக்கூடாது, பள்ளிவாசலுக்கு தானே போறோம். தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிற அளவிற்கு அதற்கு பிறகு ஜுமா முடிந்தவுடன் சுன்னத்தை வக்து பள்ளியில் தான் வந்து கொள்ள. இரண்டாவதாக, யாத்திகா இருக்கக்கூடியவர் மறந்துட்டு தெரியாம மறந்துட்டு வெளியே போயிட்டாலும் அவருடைய யாத்திகா முடிந்துவிடும். மறந்துட்டு வெளியே போயிட்டாலும் அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியவர்கள். இந்த யாத்திகாப்ல என்ன செய்யலாம் என்றால், நிறைய கலா தொழுகைகள், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், கலா தொழுகைகள் நிறைய தொழ வேண்டும். இந்த கலா தொழுகிறதுக்கு ஒரு மசாலா இருக்குது. சிலர் எப்பயுமே தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வக்து கூட கலாவே இல்லை. ஏதாவது ஒரு வக்தை விட்டுட்டா கூட, உதாரணமா ஃபஜ்ர விட்டுட்டாரு, அவருக்கு இதுவரைக்கும் கலாவே இல்லை, ஃபஜ்ர விட்டுட்டாரு, லொகர்ல தக்பீர் கேட்டு நிற்கும் போது ஃபஜ்ர ஞாபகம் வருது, ஆகா ஃபஜ்ர விட்டுட்டமே என்ற ஞாபகம் வந்தா இந்த லொகர் தொழுக மௌத்தாயிடும். கூட அவர் ஃபஜ்ர தொழுதுட்டு தான் லொகர் தொழுகும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு 4-5 தொழுக கலாவாக இருக்கிறது, இந்த 4-5 தொழுகையும் தத்தீபா செய்யணும். ஒருத்தருக்கு 4-5 தொழுகைதான் கலாவாக இருக்கிறது. ஒரு 6 தொழுகை அளவுக்கு கலா இருந்தால், 6 தொழுகை அளவுக்கு மட்டும் கலா இருந்தால் அதை தத்தீபாகத்தான் கலாச்சியம். நம்மள மாதிரி சிலர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் எவ்வளவு கலா இருக்குன்னு சொன்னா கணக்கே இல்லை, கணக்கு இல்லாம இருக்காதுல, அதை பத்திலாம் நீங்க கேட்காதீங்க. இவங்க கலாவை இந்த யாத்திகாவினுடைய நேரத்திலே நிறைய நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது. சிலர் இப்படி ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள், லொகர் நேரத்துல லொகரை தான் கலா செய்யணும், அசர் நேரத்துல அசர கலா செய்யணும், மகரிபு நேரத்துல மகரிப கலா செய்யணும் என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். இது சரியான கொள்கை அல்ல, இது சரியான முறையும் அல்ல. எந்த நேரத்துல வேண்டாலும் எந்த தொழுகையையும் கலா கொடுக்கலாம். லொகர் நேரத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகரிப கலாவாக தொழலாம் தாராளமாக. இந்த கலா தொழுகையிலே இப்படி ஒரு மசாலா இருக்கிறது, பயணம் செய்கிற பொழுது எந்த தொழுகை கலாவானது, பயணம் போகும்போது
அசத்துறது கலாவாயிடுச்சு அல்லது இசாத்துறது கலாவாயிடுச்சு. பயணம் செல்கிற பொழுது நம்ம உள்ளூருக்கு வந்திருக்கிறோம், யாத்திகாப்புல இருக்கும் போது அதை எத்தனை காத்தா சொல்லுகிறது, நாலரை காத்தா சொல்லுகிறதா, ரெண்டரை காத்தா சொல்லுகிறதா என்றால் ரெண்டாவதுதான் பல வேண்டும். பயணத்திலே கலாவானதை இரண்டாக பல வேண்டும். நாம பயணம் போயிருக்கோம், நிறைய வத்திருக்கு, உள்ளூர்ல கலாவானதை பயணத்துல தொழுகிறோம், நாளாகத்தான் தொழும். உள்ளூரிலே கலாவானதை பயணத்திலே நாளாக தொழ வேண்டும், பயணத்திலே கலாவானதை உள்ளூரில் தொழுகிற பொழுது ரெண்டாகத்தான் தொழ வேண்டும். இந்த யாத்திகா இருக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த திரை போடுற விஷயம். சிலர் பார்த்தா பள்ளியவே அடைச்சு போட்டது, திரையிட்டுக் கொள்வது தனியாக வணங்குவதற்குண்டான அமல்கள் தவறில்லை, அதே நேரத்தில் பிறருக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி யாத்திகாப்புல வயது வரம்பு, இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி வழங்கி இருக்குன்னு சொன்னா, சாண ஆளை கொண்டு வந்து உள்ள போட்டுறது, பாவம் அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் இருக்காதா, நீங்க போயிருங்க, நாங்க வேணா பணம் வேணாலும் நந்தர்றோம், நீங்க போயிருங்க. இந்த பழக்கம் இருக்கிறது. வயது வரம்பு என்பது யாத்திகாப்புக்கு இல்லை, அதுவும் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். யாத்திகாப்பை போன்று ஒரு சிறந்த அமல் கிடையாது. அதனால தாராளமாக இளைஞர்களும் உள்ளே வாருங்கள். நிறைய பத்து நாட்கள் யாத்திகாப்பு இருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு செல்லும். யாத்திகாப்புல இன்னொன்று கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது, யாத்திகாப்புல வெளியூர்ல இருந்து அல்லது வெளிமகல்லாவில இருந்து இங்க வந்து யாத்திகாப்புக்கலாமா, இந்த மாநிலம் அங்க போய் அந்த மாநிலம் இங்க வந்து யாத்திகாப்பு இருக்கலாமா என்றால் இருக்கலாம், கூடும், ஆனால் சால சிறந்ததல்ல. நம்முடைய மகள்களில் நாம் யாத்திகாப்பு இருப்பதுதான் சிறந்தது. வெளியே போய் இருந்தாலும் கூடும். வல்லோனெல்லாம் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோஃபிட்டு எனக்கும் உங்களுக்கும் தந்தரிடுவானால் வாகனத்தாகவா பணிபுரி இல்லாத அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.